தேனி மாவட்ட திமுக பொறுப்பாளராக உள்ள தங்க தமிழ்ச்செல்வன் மீண்டும் அதிமுகவில் இணைய உள்ளதாக வெளியான தகவலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அரசியல் என்றால் இதெல்லாம் சகஜம்பா என நடிகர் கவுண்டமணி ஒரு படத்தில் கூறுவார். அப்படித்தான் உள்ளது அரசியல். இது தமிழக அரசியல் மட்டுமல்ல, இந்திய அளவில் பல மாநிலங்களில் இதே நிலைதான் நீடிக்கிறது. தமிழகத்தில் யார் ஒற்றை தலைமை என்கின்ற விவாதம் கடந்த 20 நாட்களாக நீடித்து வருகிறது. இந்த நிலையில் ஓபிஎஸ் அணியில் இருந்த ஆதரவாளர்கள் திடீர் என இபிஎஸ் அணிக்கு பல்டி அடிக்கும் நிகழ்வும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் அதிமுகவில் ஜெயலலிதா இருந்தவரை அவரது பேச்சுக்கு கட்டுப்பட்டு இருந்தவர்கள் இன்று ஒவ்வொரு கட்சியாக மாறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அந்த வகையில் தேனி மாவட்டத்தில் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு மிகப்பெரிய போட்டியாளராக இருந்தவர் தங்க தமிழ்ச்செல்வன். இந்த இரண்டு பேருக்கும் தொடர்ந்து மோதல் போக்கு ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட டிடிபி தினகரன் அணிக்கு சென்று தங்க தமிழ்ச்செல்வன் அவரது வலதுகரமாக செயல்பட்டார். திடீரென அவர் மீது ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். திமுகவிலும் ஆரம்ப கட்டத்தில் மிகப்பெரிய அளவில் மரியாதை கொடுக்கப்பட்டது. தினந்தோறும் தொலைக்காட்சிகளில் திமுக சார்பாக கருத்துக்களை கூறி வந்தார். இதனையடுத்து தேனி மாவட்டத்தை பிரித்து ஒரு பகுதிக்கு மாவட்ட பொறுப்பாளராக தங்க தமிழ்ச்செல்வனை இயக்கப்பட்டார். இப்படி திமுகவின் முக்கிய பிரமுகராக இருந்து வந்தவருக்கு ஓ பன்னீர்செல்வத்திற்கும் எதிராக போடி நாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட திமுக வாய்ப்பு வழங்கியது. தேர்தலில் ஓ பன்னீர்செல்வத்திடம் மிகப்பெரிய போட்டியாக இருந்த தங்க தமிழ்ச்செல்வன் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இதனையடுத்து ராஜ்யசபா பதவி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதுவும் மறுக்கப்பட்டது. திமுகவில் வேறு ஏதாவது பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். இதுவரை கிடைக்கவில்லை. மாவட்ட செயலாளர் பதவியாவது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து வந்தார். ஆனால் தேனி மாவட்டத்தை இரண்டாக பிரித்து தேனி வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக மட்டுமே நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் மற்றும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் இருவரும் தங்க தமிழ்ச்செல்வனை மதிப்பதே இல்லை என்று கூறப்படுகிறது. மேலும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் இவரின் பேச்சுக்கு மரியாதை கொடுப்பதில்லை என்று கூறப்படுகிறது. உள்ளாட்சி தேர்தலின் போது தேனி நகராட்சி தலைவர் மற்றும் போடி பெரியகுளம் நகராட்சி தலைவர் பதவிகளை திமுக தலைவரின் உத்தரவு மீறி கட்சியினருக்கு விட்டுக் கொடுக்காமல் தனது ஆதரவு திமுகவினரையே போட்டியிட வைத்து ஜெயிக்க வைத்ததால் தலைமை இவர் மீது கடும் அதிருப்தி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தங்க தமிழ்ச்செல்வன் ஊடகங்களில் பேட்டியளிக்க கட்சி தலைமை தடை விதிப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தற்போது இவரது அரசியல் எதிரியான ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவிலிருந்து ஓரங்கட்டப்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. இவர் எடப்பாடி அணியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுகவில் இணைந்து மீண்டும் அதிமுக மாவட்ட செயலராக வலம் வருவதாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல் அதிமுக எம்பி தர்மர் எடப்பாடி அணியில் இணைய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் வெகு விரைவில் பதில் கிடைக்கும் என கூறப்படுகிறது. மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.